ஃப்ரெண்ட்ஸ் வயலில் கிட்டத்தட்ட மல்லாட்டை பிடிங்கி முடிச்சாச்சு. சரிட்டு திரும்பி பார்த்தா இந்த சைடில் பார்த்தா ஒரு செடியில் ஏதோ புதுசாக இருந்துச்சு. என்னது இது அப்படின்னு பார்த்தா சின்ன வயசில் இதெல்லாம் நிறைய இடத்துல அங்கேயும் இருந்து பார்த்துருக்கேன், சின்ன சின்னதாக. பட் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சா, ஏதோ ஒரு பூச்சி வந்து எக்லே பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. என்ன தான் இதுலேருந்து வருதுன்னு பார்க்கலான்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டு பேர் என்ன சுற்று போட்டாங்கன்ட்டு. ஆடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்ககிட்டருந்து இதை காப்பத்துக்கு ஒரே வழிதான் இருக்குது, வெட்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன். வெட்டி எடுத்து கண்ணாடி ஜார் எதுவுமே கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல அதில் போட்டு வச்சேன் இந்த செடியை. ஏர் போத்துக்கு ஓட்டை போட்டு வச்சுட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா இது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பக் லைஃப்பில் ஒரு பூச்சி இருக்கும்ல குச்சி பூச்சி, அவன் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஒருவேளை உள்ளேருந்து புழுவாக வருவானோ இல்லை பூச்சியாகவே வெளியே வருவானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சண்டை சேவல் வாங்கியிருக்கோம், சரின்ட்டு அதுக்கிட்ட காட்டினா அது குறுகுறுன்னு பார்த்து ஒரு கொத்து கொத்துச்சு. எடுத்துகிட்டு போய் வேற யார்ட்ட காட்டியிருப்பேன், நம்ம சும்மா கிட்ட காட்டினேன். அவனுக்கு புது பெல்ட் வேற வாங்கி போட்டு விட்டோமா, பார்க்கறதுக்கு சும்மா அம்சமாக நின்றுட்டு இருந்தான். இந்த எக்லேருந்து என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.